தமிழ் சினிமாவில் மட்டுமல்ல பொதுவாக தென்னிந்திய சினிமாவில் இருக்கும் பல முன்னணி நடிகைகளும் ஒரு காலத்தில் மலையாள சினிமாவில் இருந்து வந்தவர்கள்தான். ஏன் தென்னிந்திய மொழிகளில் பிரபலமாக இருக்கும் பல மூச்ச நடிகைகள் பலரும் மலையாள சினிமாவை சேர்ந்தவர்கள்தான். அட அத விடுங்க, இன்று ரசிகர்கள் தமிழ் சினிமாவில் எதி சூப்பர் ஸ்டார் என தூக்கி வைத்து கொண்டாடும் நடிகை நயன்தாரா கூட மலையாள சினிமாவில் இருந்து வந்தவர்தான். இப்படி மலையாள சினிமாவில் இருந்து வந்து கழல்கிய பல நடிகைகளில் நயன்தாராவிற்கு அடுத்த இடம் என்று சொன்னால் நாம் நஸ்ரியாவை சொல்லலாம். நேரம் திரியாபட்டத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நுழைந்த இவர் முதல் திரைப்படத்திலேயே தனது கியூட்டான பாவனைகள் மூலம் பல ரசிகர்களின் மனத்தையும் கொள்ளையடித்தார். பின்னர் ராஜா ராணி திரியாபட்டத்தின் மோகம் பலரது மனத்தையும் கவர்ந்தார் என்றே சொல்ல வேண்டும். பின்னர் அதான் பிறகு ஓரிரு தமிழ் திரைப்பட்டங்களிலும் மலையாள திரைப்பட்டங்களிலும் தலைக்காடிய இவர் மலையாள நடிகர் பகத் பாசிலை திருமணம் செய்து கொண்டார். சரி, விஷயத்திற்கு வருவோம். இந்த புகைப்பட்டத்தில் நடிகை நஸ்ரயாவுடன் இருப்பது வேறு யாருமில்லை, நடிகை ஜோதிர்மயி தான். மலையாள திரையுலகை சேர்ந்த இவர் அங்கும் உச்ச நட்சத்திரங்களுடன் நடித்தவர். குறிப்பாக மோகன்லால் முமுட்டியுடனே ஒரு சில படங்களில் கலக்கியவர். இப்படி மலையாள சினிமாவில் இருந்து தமிழில் கூட ஒரு சில திரையாபட்டங்களில் நடித்திருக்கிறார். இப்படி தமிழில் 2006 சுந்தர்சி நடித்து இயக்கிய திரைப்படம் தலைநகரம், இந்த திரைப்படத்தில் கூட இவர் சுந்தர்சிக்கு ஜோடியாக நடித்திருப்பவர். பின்னர் அந்த திரைப்படத்திற்கு பின்னரும் அறை என் 305 கடவுள், நான் அவனில்லை போன்ற ஒரு சில படங்களில் நடித்திருந்தார். இப்படி பின்னர் நீரைத் என்பவரை திருமணம் செய்து கொண்டு நடிப்பை நிறுத்திய இவர் தயாரிப்பிலும் இயக்கத்திலும் கவனம் செலுத்தி வந்த நிலையில் தற்போது நஸ்ரியாவுடன் இருக்கும் புகைப்படம் வெளியானது. இதனை பார்த்த ரசிகர்களும் இவர என ஆச்சரியமடைந்துள்ளனர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.